ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டில்லி பாபு வழங்கும் ஓ மை கடவுளே February 14 முதல் உலகமெங்கும். லேட்டா ரியாக்ஷன் வருது. லேட்டா ரியாக்ஷன் வருது. நான் தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நான் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட். நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஸ்டேஜில் ஏசிலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் இருக்கிறப்போ இங்கேருந்து ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு தான் வெளில போவோம் பெர்ட்ரம் ஹால்லேருந்து. பட் இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ் டு பி பேக் ஹியர். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கண்ணு தங்க சாங் போட்டோன்னே சிட் ஸ்ரீராம் தான் எதிர்பார்த்துருப்பீங்க. என்ன பொண்ணுங்க கரெக்டாக கேர்ள்ஸ் சிட் ஸ்ரீராம் எதிர்பார்த்தீங்களா இல்லையா? லேட்டாக ரியாக்ஷன் வருது. இங்கே நான் மாஸ்டரை பற்றி பேசினேன்னா எனக்கு மெட்ராஸ் டாக்கீஸில் பேலன்ஸ் பேமெண்ட் இருக்குது, கட் பண்ணிடுவாங்க. இல்லை எஸ் மாஸ்டர் தளபதி அதை பற்றி அண்ணாவை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போது வானம் கொட்டனுக்காக வந்திருக்கோம். ஸோ எஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதில் நடிச்சிருக்கோம். வானம் கொட்டட்டும். எனக்கு வந்து இட்ஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா திஸ் இஸ் அ மணிரத்னம் ப்ராஜெக்ட். அதை நான் கண்டிப்பாக ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே லைஃப் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து மணி சாரோட டைரெக்ஷன்லையோ அவரோட ப்ரொடக்ஷன்லையோ ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன் நம்ம இருக்க மாட்டோமான்னு எல்லாருமே நம்ம நினச்சிருக்கோம். ஸோ என்னை இந்த ப்ராஜெக்ட் கூப்பிட்டப்போ ஐ செட் அது ஒரு சீனாக இருந்தாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ ஐ ப்ளே லைக் an extended cameo on this. But it's got a lovely star cast. Yes, Vikram Prabhu, Aishwarya, Madonna, Sebastian, Amitash, Radhika ma'am, Aparo Sharath Kumar sir, Balaji Sekhar, எல்லாமே ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. If you guys haven't watched the teaser, ஆன்லைன்ல போய் பாருங்க. YouTubeல இருக்க teaser. Movie is coming out on Feb 7th. So உங்க எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா உங்க எல்லாருமே இந்த படம் பிடிக்கும் நாங்க நம்புறோம். And thank you for this warm welcome. Tiruppur Loyola College நீங்க வந்து இப்படி ஒரு வரவேற்பு பெற்றது, இப்போ ஒரு சீஃப் கெஸ்டா ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே திரும்பி வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல். ஸோ நானே என்னோட காலேஜுக்கு வந்த மாதிரி இருக்குது. பட் ஐ எம் ஃப்ரம் எத்திராஜ் காலேஜ். பட் ஐ ரிமெம்பர் நான் இங்கே நிறைய வாட்டி கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ எங்களோட படம் வானம் கொட்டட்டும் 7th ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப Feb 7th is going to be releasing. So I'm very excited. நீங்களும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். And it's great being here in your college. Loyola College is always meant to be ஒரு பயங்கரமா சென்னையிலே எது ஹேப்பனிங்கான பிளேஸ் ன்னு கேள்விப்பட்டீங்கன்னா பெசன் நகர் Loyola College. I'm not giving up my college, Ethiraj College, okay? அது நாங்க கிரியேட் பண்ண பேஸ் அந்த மாதிரி as loyalites. Correct. Loyola Collegeல பசங்கலாம் ஸ்மார்ட்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பசங்களா விட்டுது நம்பிராதீங்க. பயங்கரமா அது விட்டு போடுவாங்க. சீரியஸா நான் வந்து லைக் गर्ल्स காலேஜ்ல எல்லாரும் வந்து என்ன சொல்வாங்களா, பசங்கனா Loyola Collegeல தான் நல்லா இருப்பாங்க அப்படினு சொல்வாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லைக் ரொம்ப ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு க்ரௌடாக இருக்குங்க. அண்ட் இப்போ வந்து விக்ரம் பிரபு பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா Loyola காலேஜில் படித்தாங்க. இல்லை படித்தாங்கிறதோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா நான் படிக்கவே இல்லைன்னு தான் சொன்னாங்க. பாஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஆல்வேஸ் says I love Loyola College. ஸோ I am happy to be here. இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஐ மீன் ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு முறை. பட் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட போது எதுக்கு என்ன நடக்குது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம போகலாமே அப்படின்னு சொன்னேன். அண்ட் கல்ச்சுரல்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. கல்ச்சுரல்ஸ் ஐ நெவர் டுக் பார்ட் இன் கல்ச்சுரல்ஸ். எனக்கு வந்து நான் பின்னாடிலேருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாம். லைக் never in front of the screen, behind the scenes தான் எப்போவுமே. ஸோ இப்போ வரப்போது கூட சரி லெட்ஸ் ஆல் வெயிட். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு அந்த ஸ்டேஜ் கிடைக்க போது தேர் ஆன் ஹை. அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி உள்ளார வர்றது. ஸோ தட்ஸ் ஆல். அந்த தளபதி சார் தான் சொன்னார், அவங்கவுங்களுக்கு ஒரு கோல் அடிக்கிற நேரம் கிடைக்கும், அப்போ அது கரெக்டாக அடிச்சிடணும் அப்படின்னு. அதுதான் அந்த ஸ்டேஜில் ஏறுறதோ. ஸோ அதனால் வந்து இட்ஸ் பர்ஃபார்மர், ஆஸ் அ பர்ஃபார்மர் யூ ஹேவ் டு கிவ் தெம் தர் ரெஸ்பெக்ட் பிகாஸ் தே ஆர் பர்ஃபார்மிங் ஃபார் யூ. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஆஸ் ஒரு வானம் கொடுக்கும் டீமாக இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி கல்ச்சுரல்ஸில் இவ்வளோ சேர்ந்து நீங்கள் எல்லாம் இதை வந்து மித்தவங்களை உற்சாகப்படுத்தும் போது நாங்கள் இங்கே வந்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இட் இஸ் an honor for us. அண்ட் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் மணிரத்னம் சாரோட எனக்கு இது அவரோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம். அண்ட் அவர் கூட இப்படி ஆரம்பிக்கிறதே வந்து துப்பாக்கி மனைன்னு ஒரு படம், அவர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன்லையும் வச்சுருக்காரு, அதுக்கு தான் இவ்வளோ தாடியை வச்சுருக்கேன். பட் இட் இஸ் an ultimate lesson. அந்த மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது it was such a learning curve. and I felt really honored to be part of that. இவங்க கூடலாம் work பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சரத் சார், ராதிகா மேம், மெடோனா, everyone, we all like enjoyed working in this project. February 7th release ஆகுது. சித் ஸ்ரீராம் மியூசிக் சொல்லவே வேணாம். இன்னைக்கு one more information, இன்னைக்கு the third single is going to release evening at 5 o'clock, so you guys enjoy that. And do February 7th family oda poi neenga padathu paakalam. So thanks for having us.